அப்டேட் பார்ப்போம். அதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிச்சோங்க. ஃப்ரீயாக ஃபுல் கேம்ஸ் வந்து குட்டே ஆகும். டெலிகிராமில் யாராவது ஜாயின் பண்ணிங்கன்னா அலர்ட்ஸ் ஃபார் ஆல் டீம் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுலேயுமே இம்பார்ட்டன் நோட்டிஃபிகேஷன்ஸ் காலேஜஸ் கட் ஆஃப் எல்லாம் வந்து போட்டே இருக்கும். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி கிளிக் பண்ணிச்சோம். என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டனாவே இருக்காங்க, சார் டிஎன்ஏக்கு ஜென்ரல் கவுன்சிலிங் டேட் எப்போ தான் சார் இருக்கும், காலேஜஸ்க்கு எப்போ தான் சார் ஓப்பன் பண்ணுவாங்க, அடுத்து வந்து ஒவ்வொரு ரவுண்ட்லேயும் எவ்வளோ நாள் வந்து நடக்கும், எத்தனை ரவுண்ட் வந்து நடக்கும் அப்படிலாம் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து விதவிதமாக டவுட்ஸ் வந்து கேட்டனாவே இருக்குங்க. டெலிகிராம்லேயும் சரி கமெண்ட் பாக்ஸ்லையும் கேட்குங்க, கண்டிப்பாக கேளுங்க, நம்ம வந்து ஃபுல் சப்போர்ட் வந்து கொடுப்போம். எல்லா டவுட்ஸுமே வந்து டேக்க ஒரு வீடியோ தான் போட்டே இருக்கோம். இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா ஓவராலாக வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் எப்போ தான் சார் வரும், ஏன்னா இன்றைக்கி ஒரு முக்கியமான நாள் எல்லாருக்குமே தெரிஞ்சுங்க, இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான நாள். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இன்னையோட வந்து ஸ்பெஷல் ரிசர்வேஷனுக்கான அந்த 20,000 ரூபா ஃபீஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு வந்து இன்றைக்கி தான் வந்து லாஸ்ட் டேட்டு. இன்றைக்கி காலைல 9 மணியோட முடிச்சிட்டாங்க, யூனிவர்சிட்டி கேட்டால் கூட சார் முடிச்சிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போது வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இதுக்கப்புறம் தான் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங்கு ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் வந்து 90% கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. இன்னும் வந்து 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷனல், அது வந்து ஒரு விதமாக நடக்கும். ஏன்னா ஸ்பெஷல் ரிசர்வேஷன் அப்படின்னா எக்ஸரிஸ்மெண்ட் டிஃப்ரெண்ட்லி ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான், மற்ற வந்து 7.5 ரிசர்வேஷன் ஒகேஷனலாம் வந்து வேறு கோட்டாஸில் வந்து வருவாங்க. கண்டிப்பாக அவங்களுக்குமே கவுன்சிலிங் வந்து இருக்கும். அடுத்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து எப்போ சார் ஸ்டார்ட் பண்ணுவாங்க கேட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து அந்த வீக்கில் வந்து உங்களுக்கு கவுன்சிலிங் ஷெடியூலாக கண்டிப்பாக வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. கண்டிப்பாக ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னா நம்ம சொல்லிடுவோம். சார் சார் இப்போ இதுக்கப்புறம் நான் கவுன்சிலிங் ஷெடியூல் வந்து எப்போ சார் காலேஜுக்கு போவோம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா இப்போ ஒரு மேக்ஸிமம் 20ஆம்தேதி ஒரு கவுன்சிலிங் ஷெடியூல் வருதுன்னு வச்சுக்கோங்க. 21ஆம்தேதியிலேருந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 21ஆம்தேதியிலேருந்து கவுன்சிலிங் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. 21ஆம்தேதியிலேருந்து 27ஆம்தேதி வரைக்கும் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் ஃபஸ்ட் ரவுண்ட் நடக்கும். கண்டிப்பாக வந்து ஃபஸ்ட் ரவுண்ட் வந்து நடக்கும். ஃபஸ்ட் ரவுண்டில் என்ன சார் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா மொதல் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், 21, 22 வந்து சாய்ஸ் ஃபில்லிங்கு ரிஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ்லாம் இருக்கும். 23ஆம்தேதி டெனடி அலாட்மெண்ட்டு, அடுத்து 24, 25 வந்து சர்டிஃபிகேஷன் கோயம்புத்தூருக்கு நீங்கள் போகணும். 27ஆம்தேதி வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ப்ரொவிஷன் அலாட்மெண்ட் ஆகும். இவ்வளோதான் கரெக்டாக 7 நாளும் ஷெட்யூல் படி நடக்கும். அதனால சொல்கிறது கவுன்சிலிங் எவ்வளோ ஷெட்யூல் வந்து எவ்வளோ டிலே ஆனாலும் ஈஸியாக பிடிச்சிருவாங்க. ஏன்னா ஒரு வாரத்துலேயே வந்து ஒவ்வொரு கவுன்சிலிங்காக முடிக்கிறதுனால சீக்கிரமாக நடந்துடும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா செகண்ட் ரவுண்டுக்கு நெக்ஸ்ட் வீக் இருக்கும். நெக்ஸ்ட் வீக் அப்படின்னா 28ஆம்தேதியிலேருந்து நெக்ஸ்ட் ரவுண்டு பிப்ரவரி மந்த் வரைக்கும் ஃபஸ்ட் வீக் வரைக்கும் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3rd ரவுண்டு 4th ரவுண்டு வரைக்கும் கண்டிப்பாக நடக்கும். சரி சார் 4th ரவுண்டோடு முடிஞ்சிருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா லாஸ்ட் இயரே 5th ரவுண்டு வரைக்கும் நடந்துச்சு. லாஸ்ட் இயர் அந்த டிஎன்ஏக்கு அப்புறமே டானுவாஸ் கவுன்சிலிங் வந்து இருந்துச்சு. இந்த இயர் வந்து வெட்டினரிக்கும் முடிச்சிட்டாங்க, வெட்டினரிக்கும் வந்து முடிச்சிட்டாங்க. அதனால் வந்து கண்டிப்பாக 6th ரவுண்டு வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ரவுண்டு இன்க்ரீஸாக நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து கிடைக்கும். அப்போ வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய கட் ஆஃப் வந்து கொஞ்சம் குறையும். கண்டிப்பாக வந்து கட் ஆஃப் லெவல் வந்து குறையும். நம்ம உங்கள் கூடயே தான் இருப்போம். லாஸ்ட் ஒரு 3 இயர்ஸாகவே ஃபுல் சப்போர்ட் வந்து குட்டையாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்குமே வந்து ஒவ்வொரு ரவுண்ட் முடிவிலும் இந்தந்த காலேஜில் இந்தந்த கம்யூனிட்டிக்கு இந்தந்த சீட் இருக்குது அப்படிங்கிறத நம்ம மார்க் பண்ணி கண்டிப்பாக சொல்லுவோம். உங்களுக்கு வந்து ஃபுல் சப்போர்ட் குட்டையாக இருப்போம். காலேஜ் வந்து எப்படி தான் சார் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா காலேஜ் வந்து ஓப்பனிங் வந்து கண்டிப்பாக ஓவராலாக வந்து December 15 to 20 மேலே கண்டிப்பாக ஆயிரும். இந்த இதிலே நடந்தால் கூட December 20 மேலே கண்டிப்பாக ஆயிரும். ஏன்னா யூனிவர்சிட்டி இப்போ கேட்டிருக்காங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா 20 நாட்களில் வந்து கவுன்சிலிங் வந்து முடியதா சொல்லியிருக்காங்க சார் விசி மேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 20 நாட்களுக்குள் கவுன்சிலிங் வந்து ஜென்ரல் கவுன்சிலிங் வந்து முடிக்கிறதா சொல்லியிருக்காங்க அப்படின்னு கேட்டால் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக பார்க்கலாம். எனி அப்டேட் வச்சாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக சொல்லுவோம். மறக்கிற வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுற டிஸ்கிரிப்ஷன் டெலிகிராம் லிங்க். தேங்க்ஸ்.